வணக்கம் நண்பர்களே, ஹோண்டா பார்த்தீங்க அப்படின்னா அமேஸ் காரில் வந்து புதிய தலைமுறை வெர்ஷனை வந்து கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த அமேஸ் வந்து எந்த காருக்கு போட்டியாக வருது அப்படின்னா மாருதி சுசுக்கியில் இருக்கக்கூடிய டிசையர் காருக்கு வந்து போட்டியாக தான் வந்து உள்ளே வருது. இந்த ஒரு அப்டேட் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி டிசையரில் இப்போ சிஎன்ஜி வந்து எந்தெந்த வேரியண்ட்டில் வந்து வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்த்துருவோம். டிசையர் பொறுத்த வரைக்கும் வந்து அது வந்து நமக்கு ஐசி இன்ஜின்லேயும் வருது, சிஎன்ஜிலையும் வருது. மைலேஜ் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து சிஎன்ஜி ஆப்ஷன் ஏற்ற ஒன்றா இருக்கும். இன்ஜின் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் அதே 1.2 லிட்டர் இசட் சீரிஸ் இன்ஜின் தான். சிஎன்ஜியில் நமக்கு வந்து ஐசி இன்ஜினோட பவர் வந்து கொஞ்சம் குறையும். 68 பிரேக்காஸ் பவரையும் 101.8 NM டார்க்கை வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதேமாதிரி ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்து வராது, ஒன்லி மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும்தான் வந்து வரும். மைலேஜை பொறுத்த வரைக்கும் வந்து 33.73 km/kg வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஷிஃப்ட்லேயும் வந்து இதே இன்ஜின் தான். ஆனால் ஷிஃப்ட் காரை பொறுத்த வரைக்கும் மைலேஜ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 32.85 km வந்து கொடுக்கும். அப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட 1 km பார்த்தீங்கன்னா டிசைர் வந்து நமக்கு வந்து அதிகமாக வந்து கொடுக்குது. இப்போ வந்து டிசைர் பொறுத்த வரைக்கும் வந்து சிஎன்ஜி ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பேஸ் மாடலில் வந்து கிடையாது, எல்எக்ஸ்ஐ அப்படிங்கிற வேரியண்ட்டில் வந்து கிடையாது. மிட் ஸ்பெக் வேரியண்ட்டான விஎக்ஸ்ஐ மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் சிஎன்ஜி வந்து நீங்கள் வந்து வாங்கலாம். அதே மாதிரி இசட்எக்ஸ்ஐ மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் நீங்கள் வந்து வாங்கலாம். இசட்எக்ஸ்ஐ அப்படிங்கிறது டாப் வேரியண்ட்டுக்கு கொஞ்சம் கீழே, இசட்எக்ஸ்ஐ ப்ளஸ்ஸுங்கிறது தான் டாப் வேரியண்ட்டு, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய வேரியண்ட் தான் இசட்எக்ஸ்ஐ. ஸோ அந்த வேரியண்ட்டில் நீங்கள் வந்து சிஎன்ஜி வந்து வாங்கலாம். இப்போ வந்து அந்த இசட்எக்ஸ்ஐ வேரியண்ட்டில் வந்து என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து 15-inch அலாய் வீல்ஸ் வந்து வரும், ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வரும், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் வரும், 7-inch நமக்கு வந்து டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் வரும், வயர்லெஸ் ஃபோன் மிரரிங் வந்து நமக்கு வந்து வரும், பட்டன் ஸ்டார்ட் வந்து வரும், ஆட்டோ ஹெட்லாம்ப், ரியர் ஏசி வென்ட்ஸ், அதேமாதிரி சுசுக்கி கனெக்டட் கார் சிஸ்டம், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வரும். அடுத்த அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா அமேஸில் வந்து நியூ வேரியண்ட்டு. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து எஸ்யூவி கார்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு வந்திருக்கு, எம்பிவி ரக கார்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு வந்திருக்கு. செடான் கார்கள் அந்தளவுக்கு முன்னாடி வாங்கின அளவுக்கு இப்போ வந்து மக்கள் அதிகமாக ஆர்வம் காட்டுறது கிடையாது. இப்போ வந்து ஒரு கடந்த மாதங்களெல்லாம் அதிகமாக விற்பனையான அந்த டாப் 15 கார்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து செடான் டைப்பில் வரக்கூடிய ஒரே கார் வந்து டிசைர் மட்டும்தான் வந்து வரும், மற்ற கார்கள் எதுவும் வந்து வராது. இப்போ இந்த டிசைருக்கு போட்டியாக சில பிராண்ட்ஸ் வந்து கார்கள் வந்து வச்சுருக்காங்க செடான் டைப்பில். அதில் வந்து நமக்கு வந்து ஹுண்டாயில் வந்து ஆரா வந்துருக்கு, ஹோண்டாவில் வந்து அமேஸ் இருக்குது, டாட்டாவில் வந்து டிகார் வந்துருக்கு. அப்போ எப்படி இருந்தாலும் அந்த டிசைர் அளவுக்கு நம்ம வந்து கொண்டு வரணும் அமேஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் தொடர்ந்து அமேஸில் வந்து நமக்கு வந்து அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க. 2013 ஃபஸ்ட்டாக லான்ச் ஆனது, அதுக்கப்புறம் 2018 செகண்ட் ஜென்ரேஷன் வந்துச்சு, இப்போ நமக்கு வந்து வரப்போகிறது 3rd generation அமேஸ் காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. ஆல்ரெடியே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து டெஸ்டிங்கும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஃபாரின் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அக்கார்டு அந்த காரை வந்து பேஸ் பண்ண ஒரு டிசைனில் தான் 3rd generation அமேஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட்டை வந்து ரீடிசைன் வந்து பண்ணியிருக்காங்க, புதிய டபுள் பீம் எல்இடி ஹெட்லாம்ப் வந்து வருது, எல் ஷேப்பில் வந்து டிஆர்எல் வந்து அதுக்கு மேலே வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி புதிய கிரில் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க, ஹெக்ஸகனலா இன்சர்ட்ஸ் வந்து வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, மஸ்குலரான ஒரு பானட் செக்ஷன் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய அந்த பம்பரு ஃபாக் லாம்ப் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 1.2 லிட்டர் ஃபோர் சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பவர் அவுட்புட் வந்து 90 PS பவரையும் 110 NM டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 5 speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து வரும். அதேமாதிரி சிவிடி டிரான்ஸ்மிஷனும் வந்து ஆப்ஷனெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 11 வந்து டிசைரில் புது தலைமுறை காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த அமேஸை பொறுத்த வரைக்கும் வந்து டிசம்பரில் விற்பனைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. அமேஸோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து 7.5 லட்சத்தில் ஆரம்பித்து 10 லட்சம் ரூபாய்க்குள்ளே வந்துருக்கும். நன்றி.